தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஆட்சி மாறிவிட்டால் அனைத்து நடைமுறையும் மாற வேண்டும் என்று இல்லை என நீதிபதிகள் காட்டமாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார்கள். திமுக அமைச்சரவையில் மீன்வளத்துறை மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணன் பதவி வகித்து வருகிறார். இவர் கடந்த 2002 முதல் 2006 ஆண்டில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2006 ஆண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை நடத்தியது. மேலும் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான 6,50,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கடந்த பிப்ரவரி மாதம் முடக்கியது. இந்நிலையில் தனக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி அஜய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆரம்பத்திலேயே கடுப்பான நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்ய கோருவது என்பது ஒரு மாநிலத்தில் ஆட்சி மாறியவுடன் தொடங்கும் ஒரு வழக்கமான நடைமுறையாக உள்ளது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கட்சியினர் தங்கள் மீது உள்ள வழக்குகளை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்கிறார்கள். இது அதிசயமான நடைமுறையாக உள்ளது. இந்த நீதிமன்றம் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறது. ஆட்சி மாறிவிட்டால் அனைத்து நடைமுறையும் மாற வேண்டும் என்று இல்லை. ஆட்சிக்கு இது போன்ற வழக்கு விசாரணைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி மாறிவிட்ட காரணத்தால் வழக்கு விசாரணையும் நீதிமன்ற விசாரணையும் மாற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்பினார்கள். உங்கள் கட்சி உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீங்கள் தயங்கலாம், ஆனால் ஆட்சி மாறிவிட்டதால் அரசு இயந்திரத்தின் இயக்கம் மாறிவிடாது என நீதிபதிகள் லெப்ட் ரைட் வாங்கினார்கள். இதையடுத்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் மனுவை திரும்ப பெற அனுமதி கோரப்பட்டது. மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்த நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி திமுகவினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது.